பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மகாசமாதி அடைந்த அந்த நாள் முதல் ஆசிரமத்தில் என்ன நிகழ்வு நடந்தது என்பதை பற்றி ஆசிரமத்தில் அவருடன் நெருங்கி இருந்த அந்தரங்க சீடர்களுள் ஒருவரான டாக்டர் நிரோத்பரன் அவர்கள் மிக அழகாக ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அதில் அந்த புத்தகத்தில் அவர் வைத்திருக்கக்கூடிய பெயரே அது ஒரு பொற்காலம். அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஆசிரமம் முழுவதும் ஒரு அலாதியான அமைதியில் இருந்தது. மாலை விளையாட்டு மைதானத்திலிருந்து திரும்பி வந்த ஸ்ரீ அன்னை தனது கழுத்தில் இருந்த மாலையை கலற்றி ஸ்ரீ அரவிந்தரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்தார். சற்று நேரம் நின்று அவரை கவனித்து பார்த்தார். பிறகு மறுபடியும் அவர் பௌதீக உலகிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் ஸ்ரீ அன்னை. மணி 11 ஆனதும் ஸ்ரீ அரவிந்தருக்கு சிறிதளவு பருக கொடுத்தார். நள்ளிரவில் மீண்டும் ஸ்ரீ அரவிந்தரின் அறைக்கு வந்தார் அன்னை. இம்முறை ஸ்ரீ அரவிந்தர் நன்கு விழித்திருந்தார். இருவரும் ஒருவரை ஒருவர் வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தனர். கூட இருந்த நாங்கள் அனைவரும் மௌன சாட்சிகளாக நின்று கொண்டிருந்தோம். அவர்களுக்குள் என்ன நிகழ்ந்தது என்பது எங்களது புல்லறிவுக்கு எட்டவில்லை. ஆனால் ஸ்ரீ அரவிந்தரின் பார்வையில் அசாதாரணமானதொரு மென்மை இருந்ததை நாங்கள் அனைவரும் கண்டோம். 1 மணிக்கு ஸ்ரீ அன்னை மறுபடியும் அவருடைய அறைக்கு வந்தார். ஸ்ரீ அன்னையின் முகத்தில் அமைதி குடிகொண்டிருந்தது. உணர்ச்சியின் சிறு இலை கூட அவரிடத்தில் தென்படவில்லை. ஸ்ரீ அரவிந்தர் அந்த நேரத்தில் ஆழ்ந்த சமாதி நிலையில் இருந்தார். ஸ்ரீ அன்னை சன்னியால் என்ற சாதகரை பார்த்து, நீ என்ன நினைக்கிறாய், நான் சென்று 1 மணி நேரம் கழித்து வரலாமா என்று கேட்டார். அந்த சரியான நேரம் வந்ததும் என்னை கூப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸ்ரீ அன்னை நகர்ந்து விட்டார். இந்த நெருக்கடியான சமயத்தில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரை விட்டு விலகுகிறார் என்றுதான் நம் போன்ற மனித உள்ளங்களுக்கு தோன்றும். ஆனால் இவர்கள் சாதாரண மனித பிறவிகள் இல்லை என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஸ்ரீ அரவிந்தரின் உணர்விலிருந்து என்றுமே பிரியாதவர் அன்னை. பௌதீக நெருக்கம் அவர்களுக்கு அத்தனை முக்கியமானதல்ல. மேலும் இதுபோன்ற அந்த மகத்தான தருணத்தில் சூட்சம ரீதியில் செய்வதற்கு ஸ்ரீ அன்னைக்கு எத்தனையோ அலுவல்கள் இருந்தன. இதை உணர்வுடன் ஒன்றியவர்களுக்கு தனி மனித உறவுகளோ அல்லது தனிப்பட்ட உணர்ச்சிகளோ எப்பொழுதும் இருக்காது. அந்த மகத்தான இறுதி நேரத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு தலைவர் பிரான் தமது சமாதி நிலையிலிருந்து முற்றும் விலகாமலேயே என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு மணி என்னவென்று கேட்டார். நிரோத், எனக்கு குடிப்பதற்கு ஏதாவது கொடு என்று கேட்டார். அவர் பருகியதென்னவோ மிக மிக சொற்பமான அளவுதான். ஆனால் என்னை பெயர் சொல்லி அழைக்க வேண்டிய கட்டாயம் அப்போது ஒன்றுமில்லை. இது அவரது அளவற்ற கருணையின் வெளிப்பாடின்றி வேறு எதுவுமாக இருக்க முடியாது. அந்த இறுதி சொற்கள் இன்னும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. அவை எனது ஆன்மாவில் என்றென்றைக்குமாய் பொறிக்கப்பட்டு விட்டன. வெளிப்படையாக பார்த்தால் ஏதோ ஒரு சிறு தேவையை பூர்த்தி செய்வதற்காக கேட்கப்பட்ட சில சொற்கள் தான் அவை. ஆனால் எங்களுக்கு ஸ்ரீ அன்னையையும் ஸ்ரீ அரவிந்தரையும் கண்கண்ட தெய்வங்களாக அறிந்தவர்களுக்கு அவர்களது ஒரு பார்வை, ஒரு சொல், ஒரு ஸ்பரிசம் கூட எங்கள் ஆன்மாவின் அந்தரங்க பொக்கிஷங்களாக போற்றப்பட்டன. குறிப்பாக எனக்கோ தமது கடைசி நேரத்திலும் தலைவர் பிரான் என்னை மறக்கவில்லை என்கிற எல்லையற்ற நிறைவை அளித்தன அச்சொற்கள். நான் எவ்வளவோ அரைகுறையாக அவருக்கு சேவை செய்திருந்த போதிலும் தாம் ஒருபோதும் என்னை கைவிடப் போவதில்லை என்று அவர் முன்பு கூறியதை அச்சொற்கள் உறுதிப்படுத்துவதாகவே இருந்தன. இந்நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க சற்று நேரத்திற்கு பின் நள்ளிரவு சரியாக 1:26 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அகண்ட சமாதியில் மூழ்கினார். தேவலோகத்திலிருந்து புவிக்கு வந்து குடியிருந்த அந்த தெய்வீக அதித்தி புவியை விட்டு சிறிது சிறிதாக வெளியேறினார். பொறுமையும் அமைதியுமே வடிவெடுத்த தெய்வ சக்தியாம் ஸ்ரீ அன்னை அவர் பாதங்களின் அருகே நின்று கொண்டிருக்க, கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க அந்த கடவுள் சிறிது சிறிதாக விடைபெற்று கொண்டார். சம்பக்லால் நொறுங்கி போனார். தேம்பி தேம்பி அழலானார். அவரால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஸ்ரீ அன்னை அவரை சற்று கடுமையாக பார்த்த பிறகே அவர் ஒருவாறு அடக்கிக் கொண்டார். அதன் பின்பு 30 நிமிடத்திற்கு எங்களையெல்லாம் தனிமையில் விட்டுவிட்டு ஸ்ரீ அன்னையை நகர்ந்து விட்டார். சொல்ல முடியாத சோகத்துடன் மௌனத்தில் ஆழ்ந்திருந்த நாங்கள் அந்த அசைவற்ற திருவுடனின் அருகே அனைவரும் அமர்ந்திருந்தோம். அந்த மயக்கத்திலிருந்து சன்னியால் என்ற சாதகர் என்னை எழுப்பினார். எத்தனையோ வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது, எழுந்திரு என்றார்.
ஆம், நிறைய வேலைகள் இருந்தன. அந்த திருவுடலை மக்களின் பார்வைக்காக தயார்படுத்த வேண்டும். செய்தி ஏற்கனவே வெளியாகிவிட்டது. ஆசிரம புகைப்படக்காரர்கள் தயாராயிருந்தனர். நடமாடும் அந்த தெய்வத்தை படம் பிடிக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது இந்த மகாசமாதி நிலையை படம் பிடிக்கப் போகிறார்கள். பொழுது சிறிது சிறிதாக புலர்ந்தது. ஆசிரம சாதகர்கள் ஒவ்வொருவராய் வந்தனர். அமர நித்திரையில் ஆழ்ந்திருக்கும் அந்த பொன்மய புருஷோத்தமனின் உடலை ஒவ்வொருவராக தரிசித்தனர். எல்லோருக்காகவும் தமது அனைத்தையும் தியாகம் செய்த அந்த அதிமனிதனை கண்களில் தேங்கிய நீருடன் வணங்கினர். நானும் பார்த்தேன். அளவற்ற அதிசயத்துடனும் உவகையுடனும் பார்த்தேன். அந்த திவ்ய உடலில் ஒரு பொன்மயமான ஒரு மகத்தான ஒளி வீசியதை நாங்கள் அனைவரும் கண்டோம். எங்கள் சோகத்திரை அகன்றது. காரணம் தெரியாமலே நான் ஏனோ பேருவகை கொண்டேன். ஸ்ரீ அன்னை என் அருகே வந்தவுடன், மதர், அவர் மீண்டும் வந்து விடுவார் இல்லையா என்று அப்பாவித்தனமாய் கேட்டேன். இல்லை, என் மாட்டார் என்றார் ஸ்ரீ அன்னை. திரும்பி வருவதாக இருந்தால் அவர் போயே இருக்க மாட்டார் என்று சொன்னார் ஸ்ரீ அன்னை. அவரது உடலில் அந்த அதிமானச பொன்னொழியை காண்பித்து, இந்த அதிமானச பொன்னொழி இப்படியே இருக்குமானால் நாம் இவ்வுடலை ஒரு கண்ணாடி பெட்டியில் வைத்து விடலாம் என்றார் ஸ்ரீ அன்னை. ஆனால் அந்த ஒளி December 9 வரையில்தான் இருந்தது. இதற்கு முன்பாக அந்த 4 சீடர்களும் ஊர் மக்களும் பக்தர்களும் ஆசிரம ஊழியர்களும் திரள் திரளாக வந்து அந்த ஒப்பரிய தரிசனத்தை பெற்றார்கள். பாரதத்தின் பல்வேறு பாகங்களிலிருந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்கள் குருவின் இறுதி தரிசனத்திற்காக விரைந்த வண்ணம் வந்தனர். அந்த அறையில் அலாதியான அமைதியும் ஆனந்தமும் சக்தியும் நிறைந்திருந்ததாக ஒவ்வொருவரும் கூறினார்கள். சிலருக்கு ஸ்ரீ அரவிந்தர் கட்டிலில் அமர்ந்து கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்றதாக பலருக்கு தோன்றியதாம். சம்பக்லால் இரவும் பகலும் அந்த கட்டிலடியிலேயே உட்கார்ந்திருந்தார். இரவு வேளையில் எனக்கு தெரிந்து ஒரு கணிசமான அளவுதான் பால் எடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஸ்ரீ அன்னை தினமும் 2 அல்லது 3 பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அறைக்கு வருவார். தூய வெள்ளை உடை அணிந்து தலையில் ஒரு ஸ்கார்ஃப் கட்டி கொண்டிருந்தார் அன்னை. அவரது முகம் ஒரு கனமான அமைதியில் தோய்ந்திருந்தது. ஆயினும் அவரது முகம் ஒரு தாயின் மென்மை உணர்ச்சி அவரிடமிருந்து வெளிப்பட்டதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். மகேஸ்வரி போல் ஒளியுடன் விளங்கினார் ஸ்ரீ அன்னை. அவர் ஸ்ரீ அரவிந்தரின் உடலை சற்று நேரம் நின்று பார்த்து விட்டு பிறகு சென்று விடுவார். சில சமயம் ஸ்ரீ அன்னையுடன் மற்ற சாதகர்களான நளினி, பவித்ரா, அம்ருதா ஆகியோர் யாரேனும் வருவார்கள். ஆனால் ஸ்ரீ அன்னையின் அன்பான கட்டளை என்ன தெரியுமா? யாருமே அவ்வுடலை தொடக்கூடாது என்பதுதான் ஸ்ரீ அன்னையின் விருப்பமாக இருந்தது. December 9 அன்று அந்த அதிமான சோழி அந்த உடலிலிருந்து மறைந்து உடலில் ஆங்காங்கு சில நரமாற்றங்கள் தோன்றலாயிற்று. அதன் பின்பு ஸ்ரீ அன்னை பணித்தபடி அவ்வுடல் ஒரு பெட்டியினுள் வைக்கப்பட்டது. நூக்கு மரத்தினால் ஆகிய அப்பெட்டியின் உள்ளே வெள்ளி தகடுகள் பதிக்கப்பட்டு அடியில் மெத்தென்ற திண்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீ அரவிந்தரின் உடலை ஒரு ஜரிக வேலைப்பாடு செய்த பட்டினால் போர்த்தினோம். மாலை 5 அவரது உடலை சாதகர்கள் ஆசிரமத்தின் முற்றத்திற்கு கொண்டு வந்தனர். சர்வீஸ் மரம், மஞ்சள் நிற பூக்களுடைய மரம. அந்த மரத்தின் அடியில் 5 கட்டப்பட்டு வந்த ஒரு சிமெண்ட் பள்ளத்தின் அருகே கொண்டு வந்தனர். உதார் என்ற சாதகர் பள்ளத்தில் இறங்கி பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பெட்டியை வாங்கி சரியாக பொருத்தி வைத்தார். பெட்டி இறக்கப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் என் நண்பர் ஒருவருக்கு மனதில் திடீரென்று ஒரு பிரார்த்தனை உதித்ததாம். தாங்கள் பௌதீக உடலை விட்டு அகன்று விட்டீர்கள். தாங்கள் விட்டு சென்ற வேலை எப்பொழுது போல் தொடர்ந்து நடக்கும் என்பதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு உறுதிமொழி கொடுங்கள் என்று பிரார்த்தித்தாராம். அதற்கு விடையாக வங்காளியில் மிக உறுதியான குரலில் ஹபே ஹபே ஹபே, அதாவது நடக்கும் 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 என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறியதை அவர்கள் கேட்டாராம். பின்னர் ஸ்ரீ அன்னையின் விருப்பப்படி முதன் முதலாக சம்பக்லால் ஒரு கலம் நிறைய மண்ணை எடுத்து பெட்டியின் மேற்பரப்பில் போட்டார். அதன் பிறகு மற்ற சாதகர்களான மௌனி, நளினி, மற்ற சாதகர்கள் ஒவ்வொருவராக மண்ணை போட்டு அந்த சமாதியை நிரப்பினார்கள். இந்த சடங்குகள் அனைத்தும் எவ்வித அரவாரமும் அரவமும் இல்லாமல் பேரமைதியில் நடந்தன. ஸ்ரீ அன்னை மேலே படிக்கட்டுகள் நின்று கொண்டு அனைத்தையும் பார்வையிட்டு கொண்டிருந்தார். 100 சாதகர்கள் ஆசிரம முற்றத்தில் குழுமி பக்தி சிரத்தையுடன் அஞ்சலி செலுத்தினர். அந்த சர்வீஸ் மரம் புண்ணியம் செய்திருக்கிறது. தன் பெயருக்கு பொருத்தமாக இரவும் பகலும் சமாதிக்கு தன் நிழலையும் இனிய நறுமணமுடைய மலர்களையும் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? இவ்வாறாக உலகறியாமலேயே
உலகிற்காக உழைத்த ஒரு உத்தமனின் பூவுலக யாத்திரை முடிவுற்றது. உலகிலிருந்து எவ்வித கைமாறும் கருதாமல் தமது லட்சியத்தின் வெற்றியையே சன்மானமாக கருதி உழைத்த அந்த மகா புருஷனின் மண்ணுலக யாத்திரை நிறைவு பெற்றது. ஸ்ரீ அரவிந்தரின் சமாதி ஒரு வெறும் யாத்திரை தலமல்ல என்பதை நாம் கூற வேண்டிய அவசியமில்லை. தலைவர் பிரான் தமது வாழ்நாள் முழுவதும் செய்து வந்த தவத்தின் மகிமையால் அவரது உடலில் குடிகொண்டிருந்த அதே சித் சக்தி இந்த சமாதியில் உணர்வுடன் தொடித்து கொண்டிருப்பது மிக மிக நிச்சயமான சத்தியமான உண்மை. சிறுவர் முதல் முதியவர்கள் வரை எல்லா பக்தர்களாலும் அவரது ஒளிவதனத்தை நன்கு பார்க்க முடிகிறது. மனித கணிப்புகளால் இதை விளக்குவது மிக மிக கடினம். ஆனால் அனுபவத்தில் கண்டவர்கள் அதன் உண்மையை நன்கு உணர்வார்கள். யோகிகளும் முனிவர்களும் எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார்கள். இன்று இந்த சமாதியும் கூட பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, இன்னும் நிகழ காத்து கொண்டிருக்கிறது. அமைதியும் ஒளியும் சக்தியும் அதிலிருந்து பிரவகித்து வருகிறது. பக்தியுடனும் மிகுந்த நம்பிக்கையுடன் நெருங்குபவர்களுக்கு அந்த சக்தி தவறாமல் வேண்டும் வரங்களை அள்ளித்தருகிறது. இதான் அந்த 3 நாட்கள் நடந்த நிகழ்வுகள்.